மாணிக்க அருளிய திருவாதாவோரர் திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை களி ஒளி உதயத்து உருப்படுக்கின்றது விருப்போடு நமக்கு தேவ நர்ச்சரி களல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ள சிவபெருமானே உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூவி விட்டன குருகு பறவைகளும் கிரிச்சீடுகின்றன சங்குகள் முழங்கும் ஒளி கேட்கிறது நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒன்றிவிட்டது போல நானும் மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளேன் எனக்கு நீ உன் திருவடியை காட்டு தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி எழுவாயாக விளக்கம் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு கிடையாது பேசிக்கொண்டே இறைவனை வணங்குவது கோயிலுக்குள் உலக விஷயங்களை அலசுவது போன்றவை நிச்சயம் பலன் தராது அங்கே இறைவனின் திருநாமம் மட்டுமே கேட்க வேண்டும் மனதை இறைவனின் பக்கம் திருப்பி அவனுடைய திவ்ய சரித்திரத்தை மனதில் நினைத்து வழிபட்டால் தான் பலனுடு என்பது இப்பாடலின் உக்கருத்து ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் மார்கழி மாதம் இருபத்தி மூணு மாறி மலை முழஞ்சில் துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேருந்து தரி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தர்லி கோப்புடைய சீரிய சிங்கா சனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் பொருள் மழைக்காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயாம்பூர் நிறத்தையுடைய கண்ணனே நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் விளக்கம் எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு பொருளை கொடு நகையை கொடு வாகனத்தை கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது அவை நமக்கு அமைய விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டுவிடும் எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும் இதைத்தான் ஆயர்குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என கேட்கிறார்கள் அவர்கள் கேட்டது என்ன அந்த கண்ணனையே கேட்டார்கள் அவனோடு கலந்துவிட்டால் விட்டால் சோறு எதற்கு வாகனம் எதற்கு இதர வசதிகள் எதற்கு அதற்கெல்லாம் மேலான பேரின்பமல்லவா கிடைக்கும் அதனால் அவனையே கேட்டார்கள் ஆயர்குல பெண்கள் கண்ணன் கோபியர்களை இன்னமும் உங்களுக்கு வேண்டியது என்ன என்று கேட்க உன்னுடைய நடையழகையும் வீற்றிருந்த திருக்கோலத்தையும் சேவிக்க வேண்டும் பழைய காலத்தில் மலைக்குகையில் ஓர் அசேதன பொருள் போல் ஒன்றும் அறியாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் சீரிய சிங்கம் மழைக்காலம் முனிந்தவுடன் அறிவு பெற்று கோபத்துடன் கண்ணை திறந்து சுற்றும் பார்த்து தன்னுடைய உடம்பில் படிந்திருக்கும் வேரிமயர்கள் வாசனையை காட்டிக்கொண்டு எழுந்திருந்து கால்களை முன்னும் பின்னும் நீட்டி மடக்கி கர்ச்சித்து வெளியில் வருவது போல் நீயும் சயன அறையிலிருந்து புறப்பட்டு உனக்குரிய சிங்காசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் அப்போது எங்களது தேவையை கூறுகிறோம் சொல்ல முடியாத குறைகளை நீயாகவே ஆராய்ந்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் கண்ணனுடைய நின்ற திருக்கோலத்தையும் நடை காண்கிறார்கள் இந்த பாசுரம் வைணவர்களால் கோயில் எனப்படும் திருவரங்கம் என்ற திவ்ய தேசத்தை குறிப்பிடுகிறது நன்றி வணக்கம்